இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி சைக்கிள் ரிக்ஷாவில் மேற்கூரை அமைத்து பயணிக்கும் ரஷ்ய குடும்பம் ஒன்று குழந்தைகளுடன் புதுச்சேரி நகர வீதிகளில் உலா வருவது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் உலக மக்கள் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்ற மகான் ஸ்ரீ அரவிந்தரின் கனவை நினைவாக்கியதுதான் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரம் ஸ்ரீ அன்னை பல வெளிநாட்டவர்களை ஆரோவில் வாசிகளாக மாற்றியதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த வேலைகளை செய்தும் வசித்தும் வருகின்றனர் அப்படி வசிக்கும் குடும்பம்தான் ரஷ்ய நாட்டை சேர்ந்த தம்பதியரான செர்கே மற்றும் தானியா குடும்பம் இவர்கள் பயணிப்பது ஏசி காரிலோ அல்லது விலை உயர்ந்த பைக்கிலோ அல்ல மாறாக இவர்கள் எங்கு சென்றாலும் சைக்கிள் ரிக்ஷாவில் மட்டுமே செல்கின்றனர் ஆரோவில் ஆட்டோமொபைல் பணிமனையில் வேலை செய்யும் செர்கே தான் வடிவமைத்த கூரை போட்ட ரிக்ஷாவில்தான் குடும்பமே பயணிக்கிறது அவரது மனைவி தானியா ஒரு ஓவியர் ஆவார் இவர்களுக்கு 3 குழந்தைகள் ஆரோவிலில் இருந்து புதுச்சேரிக்கு ரிக்ஷாவில்தான் இவர்கள் வந்து செல்கின்றனர் வெயிலோ மழையோ தாக்காத வகையில் மேல்கூரை பக்கவாட்டில் தடுப்பு திரை என அமைத்துள்ள செர்கே எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் தானே மிதித்து சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டி செல்கிறார் இந்த வாகனம் தற்போது நகரப்பகுதியில் செல்லும் போது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது மேலும் தற்போது சைக்கிள் ரிக்ஷாவில் செல்வதையே ஏளனமாக நினைத்து ஆட்டோக்களிலும் கார்களிலும் செல்லும் இந்த காலத்தில் தன் குடும்பத்தையே சைக்கிள் ரிக்ஷாவில் சுமந்து செல்லும் ரஷ்ய நாட்டு செர்கோ ஒரு சேர்ந்த குடும்ப தலைவரே புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்